இன்றைய மன்னா 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9:10 1 நாளாகமும் 4:9-10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கு யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போதே துக்கத்துடனே பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாளாம். யாபேஸ் என்றாலே துக்கம் என்கிற அர்த்தத்தோடு இருக்கிறது. ஆகவே தான் யாபேஸ் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்கிறார். இனி அவன் துக்கத்துக்குரியவன் அல்ல என்பதை நிரூபிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் எல்லையை பெரிதாக்குகிறார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேசினுடைய வாழ்க்கை மாறியது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கும் அருள் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் துக்கங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதை அருள் செய்ய விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார். யாபேசின் தேவன் உங்களுடைய தேவன். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்வார். ஜெபிப்போமா. தகப்பனே, யாபேசின் ஜபத்தை கேட்டு எல்லா தீங்குக்கும் யாபேசை விலக்கி காத்தீங்க. அது மாத்திரம் இல்லை, யாபேஸோட வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே, யாபேசின் எல்லையை விரிவாக்குனீங்க, யாபேசை ஆசீர்வதித்தீங்க, வேண்டிக் கொண்டதை அருள் செய்தீங்களப்பா. ஆண்டவரே, யாபேசின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நல்ல மாற்றங்களை கொண்டு வாங்க. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் எல்லைகளை விரிவாக்கும் அப்பா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். உங்களுடைய கரத்துக்குள்ளாக, உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார். ஆமென்.